நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினாப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாளுக்கு நாள் காதல் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் சிறு வயதிலேயே காதலும் பூக்கிறது காதலில் விழுந்த பலர் காதலுக்காக எதையும் செய்ய தயங்கவும் மாட்டார்கள் சிலரோ வீட்டில் காதல் விவகாரம் தெரிந்து அதற்கு எதிர்ப்பு கிளம்பிவிட்டால் தோல்வியில் இருவரும் தற்கொலை செய்து கொள்வதும் வீட்டை வீட்டை ஓடுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் ஒரு சிலரோ நாம்யான் நாம் ஏன் சாக வேண்டும் என்று காதல் முற்றி பெற்றோர்களையே கொள்ளும் அளவிற்கு ஏன் கொலையும் செய்துள்ளனர் அந்த வகையில்தான் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது ஆம் டெல்லியில் போலீசில் தலைமை காவலராக பெண் ஒருவர் பணியாற்றி வருகிறார் அந்த பெண் காவலருக்கு பத்தாம் வகுப்பு படித்து வரும் மகளும் இருக்கிறார் இவரது மகளும் அவரின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஜிஜேந்திரகுமார் குமார் வயது பத்தொன்பது என்ற இளைஞருடன் நீண்ட நாட்களாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் காதலர் தினத்தன்று அதாவது நேற்று முன்தினம் காதலான ஜிஜேந்திரன் வீட்டிற்கு வர காதல் விவகாரம் பெண் போலீசுக்கு தெரிந்துவிட்டது இதனால் பெண் காவலர் மகளை அடித்து இப்படி செய்யாதே என்று கண்டித்துள்ளார் இதையடுத்து காதலுக்கு தடையாக இருக்கும் அம்மாவை அதாவது பெண் போலீசையே காதலுடன் சேர்ந்து கொலை செய்து செய்வதற்கு மகள் திட்டமிட்டுள்ளார் சமயம் பார்த்து அம்மாவின் முகத்தில் மிளகாய் பொடியை தூயுள்ளார் இதில் கண் எரிச்சல் தாங்க முடியாமல் அலறியுள்ளார் தாய் பின்னர் இருவருமே சேர்ந்து ஈவு இறக்கமின்றி கிரைண்டர் கல்லை முகத்தில் கிரைண்டர் கல்லால் ஓங்கி முகத்தில் அடித்தும் கழுத்தை கயிறால் இறுக்கியும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து பெண் காவலரின் கணவர் போலீசில் புகார் அளித்ததன் பேரில் மகளையும் காதலனான ஜிதேந்திரையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் காதலுக்காக அம்மாவையே மகள் கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க